இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பீகார் மாநிலம் பெட்டியாவில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்து பேசினார். தாமதமாக வந்ததற்கு பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இதற்கு முன் மேற்கு வங்கத்தில் நடந்த ரோட் ஷோவில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. லாலு பிரசாத்தின் ஆர்ஜேடி ஆட்சியில் பீகார் மிகவும் பின்தங்கியிருந்தது. மாநிலத்தை முன்னேற்ற அந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ரவுடிகள் ராஜ்யம் நடந்தது. அப்போது நடந்தது காட்டாட்சி. காட்டாட்சியின் காரணமாக இங்குள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. தற்போது டபுள் என்ஜின் ஆட்சியில் மாநிலத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் கிடைத்துள்ளன. கூட்டு கொள்ளையடிக்கும் கிண்டி கூட்டணியினர் என்னை பார்த்து குறை சொல்கின்றனர். ஆர்ஜேடி ஆட்சியில் ஒரு குடும்பம் மட்டுமே முன்னேறியது. எனக்கோ ஒட்டுமொத்த இந்தியாவும் குடும்பம்தான். எனவே இந்தியா முழுவதையும் முன்னேற்ற உழைக்கிறேன். நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் வேகமான வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வீடுதோறும் சோலார் மின் உற்பத்தி, இலவச மின்சாரம், மின் தயாரிப்பால் பணப்பலன் பற்றி பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். ஆனால் கிண்டி கூட்டணியினர் இன்னும் 20ஆம் நூற்றாண்டிலேயே இருக்கின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு பீகார் வளர வேண்டும். பீகார் மக்களின் வளர்ச்சியில் டபுள் என்ஜின் அரசு அக்கறை கொண்டுள்ளது. தேஜ கூட்டணி வலுவடைந்துள்ளது எனவும் பேசினார். ஏக் தரப் நயா பாரத் பன் ரஹா ஹை, வஹீ தூஸ்ரி தரப் ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆர் இன்கா இண்டி கட்பந்தன் அபி பி 20வீ சதி கி துனியா மே ஜி ரஹா ஹை. NDA की सरकार कह रही है कि हम हर घर को सूर्य घर बनाना चाहते हैं. हम चाहते हैं कि हर घर की छत पर सोलर प्लांट हो, उससे वो घर भी कमाए और उसे बिजली भी मुफ्त मिले. लेकिन इंडी गठबंधन अभी भी लालटेन की लौ के ही भरोसे जी रही है. जब तक बिहार में लालटेन का राज रहा, तब तक सिर्फ एक ही परिवार की गरीबी मिटी, एक ही परिवार समृद्ध हुआ. साथियों, आज जब मोदी ये सच्चाई बताता है तो ये मोदी को गाली देते हैं. भ्रष्टाचारियों से भरे इंडी गठबंधन का सबसे बड़ा मुद्दा है मोदी का परिवार नहीं है. ये लोग कहते हैं कि इंडी गठबंधन के परिवारवादी नेताओं को लूटने का लाइसेंस मिलना चाहिए. क्या लूटने का लाइसेंस मिलना चाहिए? क्या मिलना चाहिए? क्या